Hi friends, welcome back to my channel. Now we will start the first sweet order. Start oats payasam first nama paaka porom oats payasam seiya first nama paala eduthu kodike vechiralam oru tumbler paalukku rendu tumbler thanni oothirken nalla adhigamana thanni oothiye kodike vechikalam appo dhaan vandu oats vega vekkiradhukku nalla irukum paal kodichitirukka nerathila badam kismis mundiri ellathaiyum eduthu ready panni vechitten badam nalla odachi eduthu vechirken appo dhaan flavor konjam nalla irukum oats payasam seiyiradhukku 10 nimisham irundhale podum super ah senjiralam avasara thevaikku nama sweet saapidanum nu aasa pattona takku nu seiyiradhukku indha recipe romba useful ah irukum taste ume romba super ah irukum இந்த ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ஓட்ஸ் பாயாசத்துக்கு ஓட்ஸ் 1 கப் எடுத்துக்கேன் அடுப்புல கடாய் வச்சிட்டு 3 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க அடுத்ததா முந்திரி பாதாம் மட்டும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி லைட்டா வறுத்ததுக்கு அப்புறமா கிஸ்மிஸ் சேர்த்துக்கோங்க கிஸ்மிஸ் வந்து சீக்கிரம் வறுபட்டுறோம் அதனால தான் அத லேட்டா ஆட் பண்றது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து வறுத்துட்டு நல்லா பொன்னரமா வறுத்து எடுத்துக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டா போதும் அதே நெய்ல ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா வறுத்துட்டு அதுக்கு அப்புறமா நம்ம காச்சி வச்ச பாலை சேர்த்துக்கோங்க ஓட்ஸ் பாயாசத்துக்கு நான் 5 ஸ்பூன் சக்கரை சேர்த்திருக்கேன் எனக்கு வந்து நார்மலான ஸ்வீட் இருந்தா போதும் அதனால நான் 5 ஸ்பூன் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் தித்திப்பா வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கிண்டி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம் க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா தான் நமக்கு வந்து அந்த ஓட்ஸ் சீக்கிரமா வெந்து வரும் அதனால தான் க்ளோஸ் பண்ணி வச்சு வச்சு வேக வைக்கிறது ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க ஓபன் பண்ணி கிண்டி விட்டுட்டே இருங்க அப்பதான் அடியில புடிக்காம இருக்கும் இது மொத்தமா வேக வைக்கிறதுக்கு 5 நிமிஷமே போதும் இப்ப பாருங்க ஓட்ஸ் நல்லா வெந்து வந்துருச்சு பாலுமே நல்லா திக் ஆயிருச்சு இந்த டைம்ல நம்ம வறுத்து வச்ச நட்ஸை சேர்த்துக்கோங்க இப்ப நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் சூடு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இப்ப பாருங்க அதை பார்க்கும் போதே வந்து நமக்கு நல்லா டெம்டிங்கா இருக்குது டேஸ்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க அடிக்கடி வீட்டுல இதான் செய்வீங்க எனக்கு செஞ்சு முடிச்சதுமே சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு அதனால உடனே பவுல் எடுத்துட்டு போய் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டு நான் பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு நானுமே சாப்பிட்டேன் டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு பாப்பாவும் நல்லா சாப்பிட்டா நட்சத்திர பாப்பாவுக்கு நைட் டின்னர் ஊட்டி விட்டுட்டு அவளை தூங்க வச்சிருவேன் அவளை தூங்க வச்சதுக்கு அப்புறமா தான் நான் மற்ற கிளீனிங் ஒர்க் எந்த ஒர்க்கா இருந்தாலுமே நான் அந்த டைம்ல தான் பார்ப்பேன் அவன் முழிச்சிருக்கும் போது நான் வேலை பார்க்கணும்னு நினைச்சாலும் என்ன பார்க்க விட மாட்டான் நான் கிச்சனுக்குள்ள இருந்தேன்னா கிச்சன்ல வந்து எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு இருப்பா அவளை பாக்குறதுலயே எனக்கு நேரம் சரியாயிடும் அதனால வந்து நான் அவ கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவளை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் நைட்டு எல்லா ஒர்க்கையும் முடிச்சிருவேன் பாப்பாவை தூங்க வச்சதுக்கப்புறமா நானும் சாப்பிட்ருவேன் நான் சாப்பிட்டதுக்கப்புறமா வீடை ஃபுல்லாக பெருக்கி விட்டுருவேன் அதுக்கப்புறமா பார்க்குற வேலை சிங்கில் உள்ள பாத்திரம் எல்லாத்தையுமே நல்லா கழுவி வச்சுருவேன் அதுக்கப்புறமா கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே டீப் க்ளீன் பண்ணி விட்டுருவேன் கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்குன்னே நான் ஒரு ஸ்க்ரப்பு வச்சுருக்கேன் அதை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுவேன் எப்போவுமே இப்படி நம்ம டீப் க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா காலையில் வந்து நம்ம கிச்சனுக்குள்ளே நுழையும் போது நம்ம கிச்சனை பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு தான் எங்களுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்தவங்கலாம் கிச்சனை எப்படி வச்சுருந்தாங்கன்னு தெரியல நான் வந்ததுமே ரொம்ப கரப்பிடிஞ்சு போயிருந்துச்சு நான் வந்து ஏதோ ஓரளவுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நானும் எதேதோ போட்டு க்ளீன் பண்ணி பார்த்துட்டேன் ஓரளவுக்கு என்னால் ரிமூவ் பண்ண முடிஞ்சிச்சு இருந்தாலுமே லைட் லைட்டாக கரை இருக்க தான் செய்யுது இந்த கரை பிடிஞ்சதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு கிச்சனில் இந்த குடத்தெல்லாம் எடுத்து கீழே வச்சோன்னா ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்கும் பட் குடத்தை வந்து கீழே வைக்க முடியல பாப்பா வந்து எதையாவது தூக்கி உள்ளே போட்டுறா என் பர்சை தூக்கி உள்ளே போட்டுருவா அப்படி இல்லைன்னா அவள் தண்ணியை உழப்பி அவளுக்கு சளி பிடிச்சிருது அதனால தான் நான் இந்த குடத்தை எடுத்து மேலே வச்சுருக்கேன் பாத்திரம் எல்லாத்தையும் விளக்கிட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விடுறதுக்கு எனக்கு டோட்டலாக ஒரு 1 ஹவர் ஆகிடும் கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை அடைக்கிறதுக்குன்னு ஒரு மூடி இருக்கும் அதை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிருவேன் அதை அடைக்காமல் விட்டுட்டோம்னா பூச்சி பூரா ஏதாவது வீட்டுக்குள்ளே வந்துடும் அதனால் எப்படினாலும் நான் மறக்காமல் அடைச்சி வச்சிருவேன் அதுக்கப்புறமா நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு அடுத்த நாள் காலையில் நான் பிப்ரவரி 14 அன்னைக்கு ஃபிஷ் தான் வாங்கியிருந்தேன் பாறை மீனும் ஜிலேபி மீனும் வாங்கிட்டு வந்திருந்தேன் வாங்கிட்டு வந்ததுமே ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டேன் மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா மீனை குழம்புக்கு தனியாக வறுக்கிறதுக்கு தனியான்னு பிரித்து எடுத்துட்டேன் தலை வாழை எல்லாத்தையுமே குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்துட்டு துண்டத்தை ஃபுல்லாக வந்து வறுக்க போகிறேன் வறுக்கிறதுக்கு தேவையான மீனில் மசாலா தடவி கொஞ்சம் நேரம் நல்லா ஊற விட்டுறலாம் அது ஊறிட்டு இருக்க நேரத்தில் நம்ம குழம்புக்கு தேவையானது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு மீன் குழம்புக்கு தேவையான மசாலா வரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் ஒரு 15 பல் சின்ன வெங்காயம் 10 பல் பூண்டு தக்காளியை செகண்ட் டைமாக அரைச்சிக்கலாம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி வடிகட்டிட்டு அரைச்ச மசாலாவையும் அதில் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து மிக்சி ஜார் பத்தலை அதனால தான் தக்காளியை வந்து நான் செகண்ட் டைமாக அரைச்சிக்கிறேன் உங்களுக்கு வந்து பெரிய ஜாரை யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் ஒரே தான் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க
அதுக்கப்புறமா அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 5-6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்து நல்லா வதங்க விட்டுறலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா புளி, அதோட அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துருந்தோம்ல, அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் கொழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த பக்கம் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொதிச்சிட்ருக்க நேரத்தில் அந்த பக்கம் நம்ம தோசைக்கல் வச்சு மீன் பொறிச்சு எடுத்துடலாம். எனக்கும் நக்ஷிக்குட்டிக்கும் மட்டும்தான் மீன் பொறிச்சிருக்கேன். மீத மீனை ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், ஹஸ்பண்ட் வரவும் பொறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு. மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம குழம்பு மீனை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம், ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எல்லா மீனையுமே குழம்புல சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு 1-5 நிமிஷம் பக்கம் வேக விட்டுறலாம். 1-5 நிமிஷத்துக்கு அப்புறமா குழம்பை ஓப்பன் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி சாப்பிட்றத விட குழம்பு வந்து நாளைக்கு வந்து நான் சூடு பண்ணி சாப்பிடும் போது தான் நல்லாயிருக்கும். சூடு பண்ணும்போது தண்ணி சேர்க்காமல் சூடு பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் மீன் குழம்பு 2 விதமாக வைப்போம். இது ஒரு விதம், இன்னொரு விதம் வந்து இன்னொரு நாள் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். சாப்பாடு ரெடியானதுமே நான் சாப்பிட்டுக்கிட்டே பாப்பாவுக்கும் ஊட்டி விட்டுட்டேன். நைட் வழக்கம் போல் டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறமா பாப்பாவை தூங்க வச்சுட்டு ஃப்ரிட்ஜ் ரொம்ப நாள் ஆயிடுச்சு க்ளீன் பண்ணி, இன்றைக்கி அதை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் பார்த்துட்ருந்தேன். நேரம் நக்ஷிக்குட்டி இருந்தானா நான் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ண நேரத்துக்கு ஓடி வந்துடுவா. அவள் தூங்கிட்டனால தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது வேலை பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஊறட்டும். இது ஊறிட்டு இருக்க நேரத்துக்குள்ளே நம்ம ஃப்ரிட்ஜை வந்து டீப் க்ளீன் பண்ணி விட்டுறலாம். நான் லைட்டாக விம் லிக்விடை தொட்டு தான் வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணினேன். ஃபஸ்ட்டு விம் லிக்விடை தொட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல காட்டன் கிளாத் எடுத்து அதை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். சூப்பராக வந்து ஃப்ரிட்ஜு க்ளீன் ஆகிடுச்சு. சைடு டோரில் நான் எதையுமே ரிமூவ் பண்ணலை, அப்படியே காட்டன் கிளாத் வந்து லைட்டாக தொடச்சி மட்டும் விட்டுட்டேன். அது ரொம்ப அழுக்கு இல்லை, அதனால தான் வந்து தூசி மட்டும்தான் இருந்துச்சு, அதனால லைட்டாக க்ளீன் பண்ணி மட்டும் விட்டுட்டேன். முட்டை வைக்கிற பிளேட்டு, ஃப்ரிட்ஜில் உள்ள பிளேட்டு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடிய விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டேன். ஏன்னா இதுக்கு 1000 வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, திங்ஸ் எல்லாத்தையும் உள்ளே அடுக்கி வைக்கணும் இல்லையா, அதனால வந்து நான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் அந்தந்த இடத்துல செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெஜிடபிள் வைக்கிற பேஸ்கெட் எடுத்து வெளியில் வச்சேன், ஆனால் அதை வாஷ் பண்ண மறந்துட்டேன். இது எல்லாத்தையுமே செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் அதை வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் அதை தண்ணி வடிய விட்டு அதையுமே தொடச்சி எடுத்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, புது ஃப்ரிட்ஜ் மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறமா திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அடுக்கி வச்ச ஆரம்பிச்சிட்டேன். நான் மோஸ்ட்லி வெஜிடபிள்ஸ் மொத்தமாக வாங்கி வைக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு பக்கத்துலேயே தான் காய்கறி கடை இருக்குது. அப்பப்போ நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி யூஸ் பண்ணிக்கிடுவேன். யூஸ் பண்ணது போக மீதம் இருக்கிறத மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். அது போக தக்காளி வெங்காயம் வித்தா மட்டும் மொத்தமாக வாங்கி வச்சுப்பேன். எப்போவாச்சும் கோயம்பேடு பக்கம் இல்லை டி நகர் பக்கம் போனேன்னா மார்க்கெட்டில் மொத்தமாக வாங்கிட்டு வருவேன். இதுக்காகன்னு மெனக்கிட்டு நான் போக மாட்டேன். ஃப்ரிட்ஜில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு வெளியிலையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இன்னைக்கு விளாக் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.